வெல்கம் டு எஸ்எஸ்ஐ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுவாபுரியில் இருக்க முருகன் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிறுவாபுரி அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமம்தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சென்னை டு கொல்கத்தா ஹைவேஸில் இருக்குது. சென்னை கல்கத்தா ஹைவேஸில் ஒரு 33 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் இடதுபுறமாக ஒரு 3 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா நம்ம சிறுவாபுரி கோயிலுக்கு போயிடலாம். போகிற வழியெல்லாமே ரொம்ப பச்சை பசேல்னு, வாழைத்தோப்பு வயல்வெளின்னு ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த அட்மாஸ்பியருமே வந்து ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறுவாபுரியை வந்து சின்னம்பேடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிறுவாபுரி டெம்பிளோட ராஜகோபுரம் இது தான். 5 படிநிலைகளை கொண்ட ராஜகோபுரம் இது. இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. கோயிலில் வந்து மூலவராக பாலசுப்ரமணிய சுவாமி தான் இருக்கார். நின்ற கோலத்தில் இருக்கார், ஒரு 4.5 அடியில் இருக்கார். பாலசுப்ரமணிய சுவாமியை தவிர்த்து இருக்கிற மற்ற சிலைகள் எல்லாமே மரகத சிலைகளால் ஆனது. கொடிமரத்துக்கு முன்னாடி மரகத மயில் இருக்குது, அதுவும் ஒரு தனி சிறப்பு கோயிலுக்கு. வாங்க கோயிலை போய் பார்ப்போம். இது சூரியனாரோட சன்னதி. நந்தி தேவர் உள்ள வந்து மூலவருக்கு பக்கத்தில் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாலும் இருக்காங்க. இந்த கியூவில் தான் போய் மூலவரை பார்க்கணும். ராஜகணபதி இருக்கார். ஸ்தல விருஷமாக வந்து மகிழ மரம் இருக்குது. கோயிலோட தீர்த்த குளம் இது. இது வந்து சண்டிகேஸ்வரரோட சன்னதி. இங்கேருந்து பார்த்தா ராஜகோபுரம் கூட தெரியுது. இது வந்து ஆதி மூலவர் சன்னதி. அந்த மூலவர் சன்னதிக்கு பின்னாடி இருக்கும். முனீஸ்வரர், பைரவர், நவகிரகங்கள் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி சன்னதி கொடுத்துருக்காங்க. இதான் வந்து மரகத மயில். ஃபுல்லாக வந்து மரகத கல்லால் ஆனது. மரகதம் அப்படின்னா வந்து பச்சை நிறக்கல். ஃபுல்லாக அந்த பச்சை நிற மரகத கல்லால் ஆன மயில். கோயிலோட ஸ்தல வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா, ராமரும் சீதையும் 14 வருஷம் வனவாசம் இருந்ததுக்கப்புறம் அயோத்திக்கு வராங்க. அப்போ ஊரார் வந்து சீதையோட நடத்தையை சந்தேகப்படுறனால ராமர் வந்து சீதையை காட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அங்கே போகிற சீதை வால்மீகி முனிவர் அவங்களோட ஆசிரமத்தில் தங்குறாங்க. தங்கினபோது அவங்களுக்கு லவ குசா அப்படின்னு 2 மகன்கள் பிறக்கிறாங்க. இது வந்து ராமருக்கு தெரியாது. ராமர் வந்து ஒரு தடவை அஸ்வமேத யாகம் நடத்த இது பண்ணும்போது அதுக்கு ஒரு குதிரையை ஏவி விடுறாரு. அப்போ அந்த குதிரை இங்கே வந்தபோது லவனும் குசனும் அந்த குதிரையை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அதை மீட்கிறதுக்காக லக்ஷ்மணர் வராரு. ஆனால் லக்ஷ்மணராலையும் அந்த குதிரையை மீட்க முடியல. ராமரே கடைசியில் வந்து அந்த குதிரைக்காக இந்த 2 சிறுவர்கள்ட்டையும் போர் புரிகிறாரு. லவனும் குசனும் ராமரை நோக்கி அம்பு விட்ட இந்த இடம்தான் சிறுவாபுரி அப்படின்னு அழைக்கப்படுது. போரில் வந்து ராமர் வந்து தோத்துடுறாரு. லவன் குசன் 2 பேரும் ஜெயிச்சிடுறாங்க. சீதை மூலமாக லவன் குசன் யாருன்னு ராமர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நாடகம் நடத்தி லவன் குசனோட திறமையை உலகத்துக்கு வெளிச்சம் காட்டிய இந்த இடம் வந்து சிறுவாபுரி.
முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செஞ்சதுக்கப்புறம் இந்த வழியாக போகும்போது இந்த கிராமத்தில் இருக்க சோலைகள்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சு போய் இங்கே தங்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறாராம். ஒரு வகையாக பார்த்தா வள்ளி யார் அப்படின்னா மகாவிஷ்ணுவோட ரெண்டாவது மகள் தான். ஸோ அவங்க வந்து முருகனை கல்யாணம் பண்ணணும்னு ஒரு வேடனோட மகளாக அவதரித்து முருகனோட கையை பிடிக்கிறாங்களாம். வேற எந்த ஸ்தலத்திலையும் பார்க்க முடியாத மாதிரி முருகன் வந்து வள்ளி கையை பிடிச்சிட்ருக்க மாதிரி ஒரு சிலையும் வந்து இங்கே இருக்குது. இதுவும் இதோட தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அந்த ராஜ கோபுரத்துலேயும் வந்து முருகன் வந்து வள்ளி கையை பிடிச்சிட்ருக்க மாதிரி ஒரு சிலை இருக்குது. வள்ளியை கல்யாணம் பண்ணி முருகப்பெருமான் இங்கே தங்கி இருந்ததுனால திருமண தடை உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்து சீக்கிரம் திருமணம் ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம். முருகன் இங்கே தங்கி இருந்ததுனால தங்குற இடம் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்தால் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கிடுவாங்க. சில பேர்கிட்ட காசு நிறையா இருக்கும், ஆனால் வீடு வாங்கணும் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்க முடியாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த கோயிலுக்கு 6 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து வந்து முருகப்பெருமானை வழிபட்டா கண்டிப்பாக சொந்த வீடு வாங்குவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். வேறு என்ன வரலாறு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கிராமத்தில் முருகம்மை அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்களாம். அவங்க வந்து ஒரு பெரிய முருக பக்தையாக எப்போதுமே வந்து முருகனையே போற்றி அவரே வணங்கிட்டிருப்பாங்களாம். இதனால் அவரோட கணவருக்கு ஒரு நாள் சரியான கோபம் வந்து அந்த அம்மாவோட கையை வெட்டி எரிஞ்சிட்டாராம். உடனே அவங்க அழுதுகிட்டே முருகப்பெருமானை வேண்டினாங்களாம். முருகப்பெருமான் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு தோன்றி காட்சி கொடுத்து அந்த கையை அவங்க உடம்புலே பொருத்தி வெட்டினதுக்கான ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லாத மாதிரி பண்ணிட்டாராம். இது வந்து ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலில் வந்து பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாத்துக்குமே தனியாக இடம் இருக்குது. கோயிலை விட்டு வெளியே வந்தோட்டி சந்தை தான். அந்த கிராமத்தில் விளைஞ்ச காய்கறிகளை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து அங்கே விற்கிறாங்க. நம்ம சிறுவாபுரி முருகனை உள்ள அன்போடு நம்ம மனதார வணங்கி வேண்டணும் அப்படின்னா முருகப்பெருமான் நம்மளுக்கு எல்லா விதமான அருளையும் செல்வத்தையும் கொடுத்து காப்பாரு அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. சொந்த வீடு வாங்கணும், திருமண தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் முருகப்பெருமானோட ஆசையை பெறுங்க. அப்புறம் இந்த சிறுவாபுரியில் முருகப்பெருமான் கோயில் இல்லாமல் சிவன் கோயில் பெருமாள் கோயிலும் இருக்குது. இருந்தாலும் நம்ம முருகன் கோயில் தான் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. சிறுவாபுரியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் பெரியபாளையம் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா பெரியபாளையத்தையும் போய் பெரியபாளையத்து அம்மனையும் விசிட் பண்ணுங்கள். பெரியபாளையத்து அம்மனை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். கோயிலோட ஓப்பனிங் டைமிங்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.